إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டல் என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் ஏற்பட்ட புதுமைகள் அப்புதுமைகள் அனைத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் எம்மை நாளை மறுமை நாளில் நரகத்தின் பாலிட்டிச் செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய எந்த உரையிலும் கூறியதை நானும் உங்கள் முன்னில் கூறுகின்றேன். பேரன்பிக்கினிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இறைநேசர்களே, இறைவனால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அன்பின் இறைநேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அண்ட சராசரத்தை படைத்து அதிலும் மட்டிட முடியாத அளவுக்கு உயிர் ஜீவராசிகளை படைத்த அல்லாஹ் குறிப்பாக இந்த மனித சமுதாயத்தை ஒரு சிறந்த படைப்பென்று அவனுடைய திருக்குர்ஆனிலே வர்ணித்து கூறுகின்றான். அல்லாஹ் எவ்வாறு கூறுகிறான் என்று சொன்னால், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளை நான் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக, கண்ணியமுள்ள ஒரு படைப்பாக படைத்திருக்கிறேன் என்று இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பாராட்டி அவனுடைய திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். கண்ணியமான படைப்பென்று சொன்னால்தான் இந்த மனிதனை ஒரு அழகான படைப்பென்றும் அவனுடைய திருக்குர்ஆனிலே வர்ணிக்கின்றான். லகது ஹலபனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதனை ஒரு அழகான படைப்பென்றும் அவனுடைய திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வர்ணித்து காட்டுகிறான். அப்போ கண்ணியமான படைப்பென்று சொன்னால்தான் ஒரு அழகான படைப்பென்று சொன்னால்தான் இந்த மனிதனை இந்த உலகத்தில் ஏன் படைத்த நோக்கத்தை அவனுடைய திருக்குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் இந்த வையகத்தில் படைத்ததாக அல் குர்ஆனிலே இந்த மனிதனை படைத்த நோக்கத்தை அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அப்போ வணக்கம் என்று சொன்னால், வணங்க படைக்கப்பட்ட நாங்கள், இறைவனுக்கு கட்டுப்பட இந்த உலகத்தில் வந்த நாங்கள், எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக ஒரு வழிகாட்டியாக எங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனும் நபிகளாருடைய வழிகாட்டலும் ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. இந்த அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, ரசூலுல்லாஹ் பாதி சொல்றான், இந்த அல் குர்ஆனை வந்து உங்களுக்கு நான் இறக்கி வச்சுக்கிறேன், ஏன் தெரியுமா, லித்து பையினாஸ், மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி. இந்த குர்ஆனை நம்மளை வணக்கத்துக்காக வேண்டி படைச்சிக்கிறானே இல்லையா, எப்படி வணங்கணும், வணங்குவதற்காக வேண்டி படைச்சு போட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா எப்படி வணங்குறது, அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயம் வணக்கம்டா என்ன, இபாதத்துண்டா என்ன, ஹப்புண்டா என்ன, பாக்கியண்டா என்ன, இது எல்லாத்தையும் விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணிக்கிறான்னு சொன்னா, இந்த திருக்குர்ஆன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினது இறக்கி போட்டு சொல்றான், இந்த திருக்குர்ஆனை வந்து நீ மக்களுக்கு தெளிவுபடுத்து அப்படின்னு சொல்றான். தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டிதான் அந்த திருக்குர்ஆனை இறக்கி வைத்தேன் என்று சொல்றான். அப்ப திருக்குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம்னு சொன்னால் தஃசீருல் குர்ஆன் இல் குர்ஆன் அரபில் சொல்லுவாங்க. குர்ஆனுக்கு விளக்கமே குர்ஆன் தான். குர்ஆனுக்கு வந்து சில ஆயத்துக்கு விளக்கம்னு ஒரு ஆயத்து சொல்லும், தஃசீருல் குர்ஆன் பி சுன்னா, குர்ஆனுக்கு விளக்கம் வந்து பி சுன்னான்னு சொன்னால் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் இது எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னால் குர்ஆனுக்கு விளக்கமாக வரும். இது ஒரு விஷயம். இப்போ இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் என்ன குர்ஆனில் சொல்கிறான்டா,
ரசூலுல்லாஹ் குர்ஆனை இறங்கி போட்டு நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்றான் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதும் ஹஸனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய நபிகளாருடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான் சொல்லி போட்டு ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு என்ன எல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் அழகான முறையில் வாழ்ந்து காட்டிட்டு போய்கிறாங்க. இதே போல யாரை சொல்லுவான்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்லுவான். ரசூலுல்லாஹ்வை சொன்ன மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் சொல்லுவான். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம தொழுகைக்காக நீ வாரோம், நம்ம ரசூலுல்லாஹ் உம்மத்து தானே, தொழுகையில வந்து போட்டு கமா பாரக் தாலா இப்ராஹிம் கமா சல்லை தாலா இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் உம்மத்து தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம யாருக்காக வேண்டி, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பரக்கத் செஞ்சாயோ, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருள் பாலித்தாயோ, அதே போல இன்னொன்னு சொல்றதாக இருந்தால் இப்ப ஹஜ்ஜி பெருநாள் வருது, இது யாருடைய தியாகம் என்று பேசுறாங்க. அவ்வளவு பெறும் நம்ம ரசூலுல்லாஹ் உம்மத்துலானே இருக்கிறோம். இருந்தாலும் எங்கட ரசூலுல்லாஹ்வுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அதே போலதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எப்படி முன்மாதிரி இருக்குன்னு சொல்ற அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குன்னு சொல்றான். அது எப்படி சொல்றான்னு சொன்னா கது கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்து ஃபீ இப்ராஹிம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது. அதே போலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போட்டான். சொன்னாலும் அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் உற்ற நண்பராக எடுத்தேன்னு சொல்றான். யார் எடுத்தது, அல்லாஹ் தஆலா சொல்றான் நான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏண்ட உற்ற நண்பராக எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது, ஆனா ஒரு விஷயத்தை தவிர. ஏன்னு சொல்றான் அல்லாஹ் இப்படி சொல்றான்னு சொன்னா இல்லா கௌல இப்ராஹிம் லி அபீஹி லஸ்தக்ஃபிரன் லக், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது. பாருங்க எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்குது, ஆனா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்மாதிரி இருந்துக்குது, ஆனா ஒரு விஷயத்தை தவிரன்னு சொல்லி போட்டு சொல்லி காட்டுறான் இல்லா கௌல இப்ராஹிம் லி அபீஹி லஸ்தக்ஃபிரன் லக், அவர் பாவ மன்னிப்பு கேட்டாரா இல்லையா, யாருக்கு, அப்பா வாப்பாவுக்காக வேண்டி வாப்பா சிலைகளை எடுத்து விற்கக்கூடிய ஒரு மனுஷர், ஆயிரம் ஆயிரம்னாலும் வாப்பா தானே, அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா முஷிரிக்கான ஒரு நபருக்கு பாவ மன்னிப்பு கேட்பது இஸ்லாத்துல கிடையாது. அது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னா மா கானல் இந்நபி, எந்த ஒரு நபிக்கும் அதிகாரம் கிடையாது, நபிமார்கள் யாராக எடுத்துக்கிட்டாலும் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மா கானல் இந்நபி, எந்த நபிக்கும் அதிகாரம் கிடையாது, வல்லதீனா ஆமனு, நபிமார்களுக்கும் கிடையாது, இறைவனை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் நாங்கள் ஒட்டுமொத்த சமூகம், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபிமார்களுக்கும் கிடையாது, ஒட்டுமொத்த ஈமான் கொண்ட மக்களுக்கும் கிடையாது, அதிகாரம் கிடையாது. எந்த விஷயத்துல தெரியுமா, ஐ எஸ்தகு ஃபிரூலில் முஷிரிக்கீன், முஷிரிக்கான ஒரு நபருக்கு பாவ மன்னிப்பு கேட்பது வந்து எந்த நபிக்கும் நம்பிக்கை கொண்ட யாருக்கும் அதிகாரம் கிடையாது, வலவுக்கான உளி குருபா, நீங்க அந்த பாவ மன்னிப்பு கேட்கிற ஆள் வந்து உங்களை நெருங்கிய குடும்பமாக இருந்தாலும் சரியே. ஏன் இதை சொல்றான் தெரியுமா, வலவுக்கான உளி குருபாவை ஏன் சொல்றான்னு சொன்னா அபு தாலிபு இறந்தாரா இல்லையா, மரணிச்சு போனாரு, ரசூலுல்லாஹ் கடுமையாக போராடுறாங்க இஸ்லாத்துக்கு வர வைக்கிறதுக்காக வேண்டி கடுமையாக போராடுறாங்க. ஏன், ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருந்தவர், உம்மாவும் வாப்பா எல்லாம் மரணித்த பொழுது ரசூலுல்லாஹ்வை பராமரித்தவர், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் ஹிதாயத்துக்காக வேண்டி போராடுறாங்க கடைசி நேரம். அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான் வலவுக்கான உளி குருபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையாக இருந்தாலும் சரி ரசூலுல்லாஹ்வுடைய சகி அபு தாலிபாக இருந்தாலும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியாது, அது நபிமார்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. இந்த வேலையை அது ஏன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஒரு முஷ்ரிக், இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால்
பாவம் மன்னிப்பு கேட்ட உடனேயோ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதுல உங்களுக்கு முன்மாதிரி இல்லை. அவர் என் உற்ற நண்பர் தான், நான் உற்ற நண்பராக எடுத்தேன், என் ஹலீல் தான். இருந்தாலும் சிறுக்குடிய விஷயமா இல்லையா, சிறுக்குடிய விஷயத்திலையும் இந்த பிதாக்குடிய விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா ஒரு கடுமையான ஒரு விளக்கத்தை அல்லாஹ் சொல்லுவான். அதே போலதான் நீங்க பார்க்கலாம் வந்து ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் விஷயத்துல போராடுறாங்க. இந்த ஹிதாயத்தை பொறுத்த வரைக்கும் இது ரப்புல் ஆலமீனுடைய கைவசம் இருக்கக்கூடியது, இது அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கக்கூடிய ஒண்ணு. ஏன் தெரியுமா, அல்லாஹ் இந்த அபூ தாலிப் விஷயத்துல அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனம் இறக்குறான், இன்னகலா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்க விரும்பினாக்களுக்கு, நீங்க நினைச்ச ஆக்களுக்கு, நீங்க ஆசைப்படக்கூடிய ஆக்களுக்கு இந்த ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, இந்த சத்தியத்தை கொடுக்க முடியாது, இந்த கொள்கையை கொடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், வலாகின் அல்லாஹ யஹ்தி மன் யஷா, நான் யாருக்கு விரும்புறனோ, நான் யார தேர்ந்தெடுக்கிறனோ, நான் யார் மீது அன்பு கொள்றனோ, இவங்களுக்கு தான் இந்த மிகப்பெரிய சொத்தான இந்த பொக்கிஷமான இந்த ஏகத்துவத்தையும் இந்த களிமாவையும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் ரசூலுல்லாஹ் போராடுறாங்க அபூ தாலிப் விஷயத்துல, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னு சொன்னா ஹிதாயத்தை நீங்க நல்லா பார்க்கலாம், தன்னே ரப்புன்னு சொன்னான். எப்படி சொன்னான், ஆனா ரப்புக்கு உங்கள் அகலான்னு சொன்னான், நான் தான் உங்களோட கடவுளுக்கெல்லாம் பெரியவன் சொன்னான். யாரு அந்த ஃபிரௌன் சொன்னான், கடவுள்னு சொன்னது கிடையாது. அவன் எப்படி சொல்றான்டா, ஆனா ரப்புக்கும் ஆகலா உங்களோட கடவுளுக்கெல்லாம் பெரியவன் அப்படின்னு சொன்னான். இந்த ஃபிரௌனுடைய மனைவி என்ன பண்றான், இந்த கடவுள்னு சொன்ன இந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானா இல்லையா. அதாவது நல்ல பெண்களுக்கு உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் சொல்லுவான். அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் இவர் யாரு, ஒரு நபி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர் யாரு, ஒரு நபி, நபிகள் நாயகம், எங்கட மாமனிதர், இவரும் ஒரு நபி. இவர சாட்சி அபூ தாலிப் எடுத்து பாருங்க, ஹிதாயத் இல்லை. அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யாரு, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு ஹிதாயத் இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு ஹிதாயத் இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைக்கு ஹிதாயத் இல்லை. இதை ஏன் சொல்றோம் தெரியுமா, இந்த சிறுக்குடைய விஷயம் நாங்கள் நபிகளார நேசிக்கிறோம்னு சொல்லி போட்டு சிறுக்கு வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அதே நேரத்துல இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்றான், நூஹே உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, கப்பல்ல ஏற்றி கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். கப்பல்ல ஏற்றின உடனேயோ ஆயிரமா இருந்தாலும் மகனா இல்லையா, மகனை பார்த்து சொல்றாங்க, யா புனைய, அருமையா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா புனைய என் அருமை மகனே, இருக்கம் மகனா எங்களோட வந்து நீ ஏறிக்கொள்ளு, இன்றைய நாள் நீ ஏறையிலன்னு வச்சிக்க, இன்றைய நாள் வந்து நீ வந்து எங்களோட கப்பலில் ஏறையிலன்னு வை, கண்டிப்பாக நீ நஷ்டவாளி ஆகிடுவா, வந்து எங்களோட கப்பலில் ஏறிக்கொள், இருக்கம் மகனா வலா தக்கும் மகள் காஃபிரின் சொல்றாரு, வந்து எங்களோட ஏறிக்கொள்ளு, எல்லாமே என்ன செஞ்சிடாத, காஃபிராகி விடாத அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, கால சஹாவி இலா ஜபலி யாசி முனி மினல்மா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒரு மலையை காட்டுறான், ஒரு மலையை காட்டி சொல்றான், இந்த மலைக்கு மேலால ஏறி என்ன காப்பாத்தி கொள்ள ஏழும் அப்படின்னு சொல்றான். பாப்பா யாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றான், வந்து இந்த மலைக்கு மேல ஏறி என்ன காப்பாத்தி கொள்ள ஏழும், அதனால நான் வரமாட்டேன், இந்த ஏகத்துவத்தின் பால் வரமாட்டேன்னு சொன்ன உடனேயோ இப்ப என்ன நடக்கு தெரியுமா, வஹால பைனஹுமுல் மௌஜ் ஃபகான மினல் முகரபீன், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முன்னாலே சொல்லி காட்டுறான், காலல ஆசிமல் யௌம மின் அம்ரில்லா இல்லாம ரஹிம ரப்பி, இன்றைய நாள் இருக்கு தெரியுமா, இன்றைய நாள் அல்லாஹ் யாருக்கு அருள் பாலிச்சிக்கிறானோ, யாருக்கு அவன ரஹமத்தை செஞ்சுக்கிறானோ அவங்கள மட்டும்தான் இன்றைய நாள் தப்புவாங்க, உன்னால தப்ப முடியாது, கப்பல்ல வந்து ஏறு வாப்பா சொன்ன பொழுது ஒரு மலையை காட்டி சொன்னா இந்த மலைக்கு மேலால ஏறி என்ன காத்து கொள்ள முடியும்ண்டு, மருமையை மறந்து படைத்தவனை மறந்து தந்தையுடைய சொல்லை மீறி மலைக்கு பலமாய் நின்றான். அல்லாஹ் என்ன சொன்னான்னா, இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களே இல்லையா, மலைகளே போல ஒரு அலைகள் வந்து அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தையும் மகனையும் அழித்ததாக அல் குர்ஆன்ல மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுங்கிற உடனேயோ மகன் மரணிச்சு போயிட்டான், ஆயிரமா இருந்தாலும் தந்தை தானே, ஆயிரமா இருந்தாலும் வாப்பா தானே, அல்லாட போறாரு, போயிட்டு சொல்றாரு, இன்ன பிணி மீன் அகலி, யா அல்லாஹ் அவன் என் மகன் சொல்ற, அல்லாட போய் சொல்றாரு,
Maga banditre awar pasat dulu boy enna solra renda. Awar ayramah indalih magan solra sirik wajan. Apa enna bandra Allah enna solra sana. Kalaya Nuh Allah Qur'an lecuali katra. Kalaya Nuh apri Allah soli pot cholra. Inna hu amalun gair salihin. Awar salihan nallamal puriye ille. Allah soli pot cholra. Fala tasalni malai selakabihi ilmun. எந்த விஷயத்துல உங்களுக்கு அறிவு இல்லையோ தெளிவு இல்லையோ விளங்க இல்லையோ அத பத்தி நீ என்னல கேட்க வேணாம் அப்படினு சொல்றான். ஏன் இத சொல்றான்னு சொன்னா நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ் மீது உண்மையான அன்பு வச்சிக்கிறோம், ரசூலுல்லாஹ் நாயகம் மீது நாங்க உண்மையாக வாழணும்னு சொல்லி போட்டு எங்கட வாழ்க்கையில சிறுக்கு வந்திர கூடாது. எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய போதை என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்து அவனை அழித்து எப்படி பாதாகுழிக்கு செல்லுகிறதோ இதே போலதான் ஒரு மனிதனுடைய அமலை அழித்து அவனை வழிகேட்டில் நரகத்தின் பாலிட்டக்கூடிய ஒன்றுதான் இந்த சிறுக்கு. அதே போலதான் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நபிகளாருடைய வாழ்க்கையில எங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. இந்த ரசூலுல்லாஹை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் ரசூலுல்லாஹை இந்த உலகத்துல ரஹ்மத்தா தான் அனுப்புனான்னு சொல்றான். ரசூலுல்லாஹ இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக ஒரு ரஹ்மத்தாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு அருட்கொடையாக இந்த உலகத்துல அனுப்புனனு முதலாவது சொல்றான். ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய தன்மை அல்லாஹ் சொல்ல சொல்ல வைன்னகல அலா ஹுலுகின் அதீம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் மகத்தான நற்குணத்து உள்ள மனிதர், மகத்தான நற்குணம் கொண்ட ஒரு மகத்தான ஒரு மாமனிதர் அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு மாமனிதர் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எப்படின்னு சொன்னா ஃபக்கத் லபிஸ்தும் ஃபீக்கும் உமரம் மின் கபலிஹி அஃலா தஅக்கிலூன். எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா நான் இவ்வளவு காலம் உங்களோட வாழ்ந்தேன், இவ்வளவு காலம் நான் உங்களோட வாழ்ந்தேன், யாருக்காவது சொல்ல முடியுமா இவன்ட சொத்தை எடுத்து நான் அபகரிச்சேன், ஒரு பொம்பளை கேஸ் காட்ட முடியுமா, ஒரு ஊழல் கேஸ் காட்ட முடியுமா, அதாவது அந்த இஸ்லாத்துக்கு சொந்தமான ஏதாவது நான் திருடன் என்று யாரும் காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க யாருக்கும் ஒன்றும் காட்ட முடியாது, இவ்வளோ காலம் நான் வாழ்ந்தேன். ஏன்னு சொன்னால் அந்த மக்களை என்ன பெயர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் முஸ்லீமா கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அமீன் என்றும் சாதிக்கணும். முஸ்லீம்கள் கொடுக்கையில் அங்கே வாழ்ந்தக்கூடிய எல்லாரும் கொடுத்தாங்க ரசூல் நபிகள் நாயகம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்னு சொன்னால் இந்த முகம்மதுன்னு சொன்னால் இவர் உண்மை பேசுவார், உண்மையான மனிதர், நம்பகமான மனிதர், இப்படி எல்லாம் வர்ணிச்சாங்க. யார? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருடைய ஆரம்ப கால வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதாவது தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஆறாவது மாதத்திலே வாப்பா அப்துல்லா என்ன செஞ்சிட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கால இதுகளை பார்க்கச்சுல ஒரு வித்தியாசம் தான். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்திலே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆறாவது மாதத்திலே இருக்க சொல்ல பாப்பா மௌத்தா போகிறாரு, ஆறு வயசில் இருக்க சொல்ல வேற உம்மா மௌத்தா போகிறாங்க, ஆமினா அப்துல்லா ரெண்டு பேரும் இப்போ அநாதன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தோடு இருக்கிறாங்க. அதுக்குற அபு தாலிப் பொறுப்பெடுக்கிறாரு, அதுக்குற அப்துல் முத்தலிப் பொறுப்பெடுக்கிறாரு. இந்த மாதிரி பொறுப்பெடுத்து என்ன செய்கிறாங்க, சில வயிற்று குழப்புக்காவடி ஆரம்ப காலத்தில் என்ன செய்கிறாங்க, ஆடு மேய்க்கிறதுக்காக இந்த மாதிரி 25 வயசில் சிரியா பிசியாக்கெல்லாம் போகிறாங்க. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்படி இருந்தக்கூடிய இந்த காலத்தில் அல்லாஹ்வு தஆலா 40வது வயசுல இந்த நுபுவத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேடயத்தை அல்லாஹ்வு தஆலா கொடுக்குறான் நபிகள் நாயகத்துக்கு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஒரு பரப்பளவு இருக்கிறா இல்லையா, ரசூலுல்லாஹ் 40 வயசுக்கு பிறகு தான் ஏகத்துவத்தை கையில் எடுக்கிறாங்க, இஸ்லாத்தை சொல்கிற பணியை எடுக்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி தெளிவுபடுத்துகிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இந்தியா மாதிரி ஒரு பெரிய பரப்பளவு கொண்டு வர்றதுக்கு, இந்தியா மாதிரி ஒரு பெரிய பரப்பளவு இருக்கிறதா இல்லையா, இந்தியாவிலேயே ராஜஸ்தான், பெங்களூர், கொல்கத்தா, ஹைதராபாத், பம்பை, டெல்லி இப்படி எல்லாம் இருக்குதா இல்லையா, எவ்வளோ பெரிய ஒரு நாடாக இருந்தாலும் இந்த பெரிய பரப்பளவை கொண்டு வரதுக்கு முஸ்லீம்களுடைய பங்களிப்பு வந்து 800 வருஷம் இருந்துச்சுது, ஆங்கிலேயர்களோட பங்களிப்பு எத்தனை வருஷம் இருந்துச்சுது, 200 வருஷம் இருந்துச்சுது. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1000 வருஷம் போச்சுது இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஒரு பரப்பளவை கொண்டு வரதுக்கு. ஆனால் வெறுமனையே 23 ஆண்டு காலத்தில் இந்தியா மாதிரி பெரிய ஒரு பரப்பளவை
தாண்ட முயற்சியால தன் நம்பிக்கையால தாண்ட வழிகாட்டலால தாண்ட உண்மையான வாழ்க்கையின் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயத்தின் தன்பக்கம் இழுத்து இஸ்லாத்தின் பாலும் இழுத்து இந்தளவு ஒரு பெரிய ஒரு பரப்பளவுக்கு ஒரு அதிபராக ஒரு ஆன்மீக தலைவராக ஒரு படையின் தளபதியாக காணப்பட்டவர் தான் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாமனிதரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிறிஸ்தவர் மைக்கேல் ஹார்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த 100 சொல்லி ஒரு புக் ஒன்று எழுதுறாரு. புக் எழுத சொல்ல வந்து இவருடைய குறிக்கோளை என்னன்னு சொன்னா, இவர் ஒரு முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் இல்லை, இவர் ஒரு கிறிஸ்தவ ஃபாதரி. உலகத்துல எத்தனையோ தலைவர் வந்திக்கிறாங்க, உலகத்தில் எத்தனையோ பேர் வந்திக்கிறாங்க, உலகத்தில் எத்தனையோ பேர் ஆட்சி புரிஞ்சிக்கிறாங்க, உலகத்தில் எத்தனையோ பேர் நல்லது சொல்லிக்கிறாங்க, உலகத்தில் எத்தனையோ பேர் நல்ல வழிகாட்டல் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருந்தாலும் அவர் ஒரு புக் ஒன்று எழுதணுமா இல்லையா? இதுக்கு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த 100 ஒரு பேரை சூட்டி 1வது யாரு கொடுக்கலாம்னு ஆய்வு பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும் இவர் மைக்கேல் ஹார்ட்ங்கிறது ஒரு கிறிஸ்தவ ஃபாதராரி. உங்களுக்கே தெரியும் பாப்பரர் சொல்லி இருக்கிறாங்க, அவங்க இதில் இருக்கிறாங்க, வத்திக்கானில் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் ஃபுல்லாக ஆய்வு பண்ணுறாரு. ஃபுல்லாக ஆய்வு பண்ணி பார்த்தா இந்த முதலாவது யாருக்கு கொடுக்கலாம்னு சொன்னால், மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் முதலாவது கொடுக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வராரு. மற்ற எல்லாரையும் செக் பண்ணி பார்க்குறாரு, ஆய்வு பண்ணி பார்க்குறாரு, இதில் நல்லா இருந்திக்கிற இல்லை கள்ளப்பாயலாக இருந்திக்கிறான், இதில் கள்ளப்பாயலாக இருக்கிறான் இதில் நல்லவனாக இருந்திக்கிறான். ஆனால் நபிகள் நாயகத்துடைய பிறப்பு முதல் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆய்வு பண்ணி அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு குறிப்பாக எடுத்து பார்க்கின்ற பொழுது ஏன் அவன் இந்த முடிவுக்கு வந்தான் தெரியுமா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தியா மாதிரி ஒரு பெரிய பரப்பளவு கொண்டு வரதுக்கு 1000 வருடம் போச்சுது. இந்த நபிகளாருடைய இந்த முயற்சியில் இந்த நம்பிக்கையில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பரப்பளவை கொண்டு ஒரு தளபதியாக இருந்து ஒரு அந்த பெரிய அரபு உலகத்தில் ஒரு ஜனாதிபதியாக இருந்து ஒரு பட தளபதியாக இருந்து இந்த நபிகள் நாயகத்தை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு 10 ஹிஜ்ரத் பண்ணி புரிஞ்சாரா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் 10 நபிகள் நாயகத்துக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடியவனாக இருந்தேன். ஆனால் இவர் யாருடைய வரலாறை சொல்றாரு, எங்கட மாமனிதர் உலகத்துக்கு ரஹமத் என்று சொன்ன, உலகத்துல மகத்தான நட்புணத்துல இருக்கிறேன்னு சொன்ன, இந்த மாதிரி பெரிய ஒரு பரப்பளவை கொண்டு வந்த ஒரு ஆட்சி தளபதி, ஒரு ஆன்மீக தலைவர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை அந்த அனஸ்ரலி எல்லாம் வர்ணிக்கிறாங்க எப்படின்னு சொன்னா, நான் 10 அவர்கிட்ட நான் வேலை செஞ்சேன், 10 ஹாதிமாக இருந்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய சாப்பாட்டு சபையில பொறித்த ஆட்டு குழம்போ ஆட்டு இறைச்சியோ நான் கண்டதே இல்லைன்னு சொன்னாங்க. இதை அவன் பார்த்தாண்டா அவன் விழுங்க, அந்த மைக்கேல் ஹார்ட்டை விழுங்க. உலகத்தில் ரசூல்லாவை பற்றி நான் ஒரு புக் எழுத பொருள் ஒருத்தன் வாரான், இல்லை ஒரு நல்ல மனிதனை நான் எழுத பொருள் ஒருத்தன் வாரான். உலகத்தில் இப்படி ஒரு தலைவரா 10 அனசில் இல்லாமல் சொல்கிறாங்க, 10 நான் வேலை புரிஞ்ச, ஒரு நாள் கூட என்ன செய்யலை, ரசூல்லாவுடைய அந்த சாப்பாட்டு இதில் தெரியுமா? நான் சொல்றது ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதியுடைய ஒரு வரலாறு, எங்களை மாமனிதனுடைய வரலாறு. சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையான ஸ்பெஷலாக இருக்குமா இல்லையா? அனசரில்லாம் சொல்கிறாங்க, பொறிச்ச இறைச்சி நான் கண்டதே இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு 1வது கொடுத்தது சரியா பிள்ளையா? ஏன் அவன் எல்லாத்தையும் பார்க்குறான், எல்லா தலைவர்களையும் பார்க்குறான், கள்ளப்பயல்களாக இருந்திக்கிறான் மிச்சம் பேர். ஆனால் அந்த நபிகள் நாயகம் இந்த அளவுக்கு 10 இப்படி இருந்திக்கிறாங்களா எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சுபோதோரோடு போவாங்க வீட்டுக்கு, ஒவ்வொரு மனைவிமார இதுக்கும் போவாங்க, போயிட்டு கேட்பாங்க ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. நம்ம இம்மா சும்மா யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கே ரசூலுல்லாஹ் எங்கே, நம்ம என்ன ஆட்சி புரிஞ்சிக்கிறோம் என்ன செஞ்சுக்கிறோம். அந்த மாமனித நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்பாங்க, சுபோதோரோடு ஏதாவது இருக்குதா? கேட்ட உடனேயோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில நேரம் கொடுப்பாங்க, என்னத்தை கொடுப்பாங்க, அந்த பேரிச்சம்பளத்தையும் அந்த காஞ்ச ரொட்டி துணியும் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் போய் கேட்ட உடனே சில நேரம் இல்லைன்னு சொன்ன உடனேயோ சொல்லுவாங்க, இன்னி சாயி முன் நாடைக்கு நோம்பு பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஃபர்லான் நோம்பு கிடையாது, இந்த சுண்ணத்தான நோம்புக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, நாடைக்கு நோம்பு பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆயிஷா நாயி சொன்னாங்க, நாங்கள் முதல் பிறையை பார்த்தோம், எங்களோட வீட்டில் அடுப்பு பத்தையில், நான் சொல்கிற வரலாறு ஒரு மாமனிதர் மறுபடியும் சொல்கிறேன், இது சாதாரண மனிதனுடைய வரலாறு நான் சொல்லையில,
அத அவளத்தையும் கணக்கிட்டு தான் அவன் சொல்றான். உலகத்துல சிறந்த தலைவர்னு சொன்னால் ஊழல் இல்லாத, வஞ்சகம் இல்லாத, புறாமை இல்லாத, இன்னொருத்தன சொத்து ஆட்டைய போடாத உலகத்துல ஒரு ஜீவன், ஒரு மனிதன் இருப்பானாக இருந்தால் அது மாமனிதர் நபிகள் நாயகம் கண்டிப்பா உறுதியா கொடுத்த ஒரு ஆள் தான் இந்த கிறிஸ்தவ ஃபாதரி மைக்கேல் ஹார்ட்ங்கிறவர். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாங்க முதல் பிறைய பார்த்தோம் எங்கட வீட்டுல அடுப்பு பத்தையில, ரெண்டாவது பிறைய பார்த்தோம் முதல் மாசத்துடைய ரெண்டாவது பிற கிடையாது அடுத்த மாசத்துடைய முதல் பிற, மூணாவது பிறையும் பார்த்தோம் எங்கட வீட்டுல அடுப்பு பத்தையில. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை நாள், 90 நாட்கள் எங்கட வீட்டுல அடுப்பு பத்தையில அந்த ஒரு ஆன்மீக தலைவர், அந்த அரபு உலகத்தை ஆட்சி புரிஞ்சவர் அவர நிலைமை எப்படின்னு சொன்னா, நாங்க வந்து என்ன செய்யல அடுப்பு பத்தையிலன்னு சொல்லி போட்டு இவன் சொல்றா. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அடுப்பு பத்தையிலடா என்ன, எப்படி உயிர் வாழ்ந்தீங்க? அவங்க சொல்லுவாங்க, நாங்க தண்ணியையும் பேரிச்சம்பழத்தையும் எப்பயாவது காஞ்ச ரொட்டி துண்டு கிடைக்குமா இல்லையா, இதுகளை திண்டுதான் நாங்க என்ன செஞ்சோம் வாழ்ந்தோம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு உத்தம நபின்னு சொன்னா, எப்படி பக்குவமான ஆள்னு சொன்னா, அவர வாழ்க்கையை நாங்க பின்பற்றணுமாக இருந்தா ரசூல்லாவுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு பேரிச்சம்பளம் கிடக்குது. ரசூல்லாக்கு ஜகாத் ஹராமா இல்லையா, ரசூல்லாக்கு ஜகாத்து பொருட்கள் எடுக்க முடியாது அவங்களோட குடும்பத்துக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த ரசூல்லாவுடைய வீட்டுக்கு அங்காலதான் பைத்துல் மாலி இருக்குது. இப்ப ஜகாத்துக்கு எல்லாம் பொறுப்பு கொடுப்பாங்களா இல்லையா, ஜாமா கொடுத்த உடனேயோ அதெல்லாம் அங்கதான் வந்து சேரும். இப்ப ரசூல்லா பாக்குறாங்க ஒரு நாள் ஒரு பேரிச்சம்பளம் ஒண்ணு கிடக்குது, நம்மள என்ன செய்வோம், எடுத்து ஒரு வாய்க்குள்ள போட்டுருவோம் இல்லாட்டி யாருக்காவது கொடுத்துருவோம். ரசூல்லா என்ன பண்றாங்கடா, அதை எடுத்து திங்க் பண்றாங்க. ஒரு கோடி எடுத்து கிடையாது, ஒரு லட்சத்தை திங்க் பண்ணது கிடையாது, அவங்க என்னத்தை திங்க் பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து பார்க்கறாங்க. ஒருவேளை இந்த பைத்துல் மாலுக்கு ஜகாத்துடைய பேரிச்சம்பளமாக வந்து கொட்டச்சல தவறுதலாக ஏண்ட வீட்டுக்கு வந்திருக்குமோ, அந்த ஒரு பேரிச்சம்பளத்தை கூடிய அந்த அளவுக்கு பயந்த ஒரு தலைவர் சொன்னா எங்கட மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இதெல்லாம் பார்த்துட்டு உலகத்துல 100 தலைவர் எடுத்து போட்டு இவங்கெல்லாம் என்னடா தலைவர் இந்த மாதிரி வாழ்ந்திக்கிறார்னு சொல்லி போட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகத்துல சிறந்த தலைவர். அவர் யாரு, எங்கட பேசிக் என்ன, எங்கட அடிப்படை என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த தூதர் எங்களுடைய தூதர் சொல்ல சொல்ல எங்களுக்கு அளவற்ற ஆனந்தமும் எங்களுக்கு அளவற்ற ஒரு மரியாதையும், எங்களோட தூதர் ஊழல் இல்லாதவர், வஞ்சகம் இல்லாதவர், கபடம் இல்லாதவர், இந்த மாதிரி வாழ்ந்துட்டு போன ஒரு தலைவரை நீங்க காட்ட முடியுமா? அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை தான் எங்களோட வாழ்க்கையா நம்ம பின்பற்றணும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை அப்ப யாரும் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இவர் அமீன்னு சொன்னாங்க, சாதிக்குன்னு சொன்னாங்க, உண்மையாளர்னு சொன்னாங்க, நம்பிக்கையான ஆள்னு சொன்னாங்க. எப்ப தெரியுமா ரசூல்லாவை மடையன்னு சொன்னானுங்க, சபா மலைக்கு மேல ஏறிக்கிட்டு ரசூல்லா சொல்றாங்க வந்து, பின்னுக்கு ஒரு படை உங்களை தாக்க வரப்போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி போட்டு சொல்றாங்க, ஒரு படை ஒன்று வருவது அப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனேயோ இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப மக்கள் சொல்றான், மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுக்கா, மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுக்கா, உண்மையதான உங்களோட வாயில இருந்து வரும், நீங்க பொய்யா சொல்ல போறீங்க. எப்ப இந்த ஏகத்துவத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹுடைய தூதர், கடவுள் அல்லாண்டு எப்ப இந்த ஏகத்துவத்தை முன்னிறுத்தினாங்களோ அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாவை மடையன்னு சொன்னதும், ரசூலுல்லாவை கொண்டா 100 ஒட்டகந்தாரன்னு சொன்னதும், இது எல்லாம் எப்படி பரவுதுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு ஆவர் போட்டான்னு தெரியுமா, ரசூலுல்லாவுடைய தலையை கொண்டு வரவனுக்கு 100 ஒட்டகம் கிடைக்கும்ற அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கும் அந்த மக்காவில் போச்சுது, அந்த அளவுக்கு ஒரு காலம் வந்துச்சுது. அன்புக்குரியவர்களே, அப்ப எங்களுடைய மாமனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனது இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்.